ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ண போறோம். சோ வந்து மறக்காம எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன பண்ண போறோம்னா, எங்க அம்மா கிட்ட போய் எனக்கு பொண்ணு பார்க்க வர்ற மாதிரி பிராங்க் பண்ண போறோம். சோ வந்து அந்த பிராங்கை இவங்க தான் பண்ண போறாங்க. ப்ரோ பயங்கரமா பண்ணிடலாம்ல? ஓகே சிலங்களா, பார்த்து பண்ணுங்க. அதுக்காக தாமலை தட்டு எல்லாம் ரெடி பண்ணி சம்பந்தம் பேசுகிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எல்லாரு வணக்கம்மா. குட்டிட்டு வீடா? உள்ள போய் பேசுங்க. யாருப்பா நீ? ஹெல்மெட் போட்டு வா தம்பி, ஹெல்மெட் போட்டு வா தம்பி. உங்க பையனா? சரி கொஞ்சம் பேசணும். ரெண்டு மணி ஆகும், உட்காந்துக்கலாம். உட்காரு. இதான் வீடா? ஹலோ ஒரு ரூமா? என்ன பேசணும் தெரியாதா? என்னன்னு தெரியாதா? செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு. திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாதிரி. தம்பி வந்து நம்ம தங்கச்சியை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஆமாம், காலேஜில். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா. குட்டிட்டி இப்போ லவ் பண்ணுறாங்களாம். யார் சொல்கிறா அப்படி? எவ்வளோ சொல்கிறா? ஆமாம், இவனும் தான் லவ் பண்ணுறானா? இதெல்லாம் நமக்கு தேவையா? இது நம்ம வயசுக்கு தேவையா? நமக்கு இது புதுசாக நடக்கிற காரியம், இப்போ தான் கேள்விப்படுதேன். அவள் லவ் பண்ணுறாங்களாம் ரெண்டு பேரும். வீட்டில் பசங்கள்லாம் ஏரியா பக்கம் வந்துட்டு வீட்டு முன்னாடிலாம் நின்றுருக்காங்க. அதான் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் யார் வீடுன்னு பார்த்துட்டு போயிட்டு பெரியவங்ககிட்ட பேசணும்ல. இது நான் நமக்குள்ள இருந்தா நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல பிள்ளையா நம்பிக்கிட்டு இருக்கேன். இல்லை இது உண்மைதானே சொல்றதுலாம்? வாய் திறந்து சொல்லு, பேச முடியாது. அப்புறம் உங்க தங்கச்சி, உங்க தங்கச்சி பேர் என்ன தெரியுமா? கோஷியா. ஒரு தங்கச்சி தான் பாத்துக்கோங்க. நான் உங்கள் தம்பி வந்து நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஏன்னா உங்கள் முன்னாடி அதுதான் உங்கள்கிட்ட பேச வந்தேன். எனக்கு தெரியும், நான் தனியாக பார்த்து அவனை பேசக்கூடிய எனக்கு முடியும். நல்ல பிள்ளைங்க போய் தான் நேரடியாக வந்து உங்கள்கிட்ட வந்து பேசணுமே, பெரியவங்ககிட்ட பேசியிருந்தமே தான் இது. இல்லை தம்பி என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு நீங்கள் தான் கேட்டு சொல்லணும். இல்லை அவள் அப்பா வந்த பிறகு பேசணும்னாலும் நான் அப்பா வந்தனே பேச தயார். இப்போ எனக்கு பயம் இருந்துச்சுன்னா நான் வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்க மாட்டோமா? இல்லையா இன்னைக்கு வீடு தேடி வந்துட்டு நீங்கள் நம்ம குடும்பமும் அப்படிப்பட்ட குடும்பம். எனக்கு
எனக்கு தெரியாது, நான் ஏரியா கேட்டு அதுக்கப்புறம் விசாரிச்சு நான் வந்திருக்கேன் இன்னைக்கு. வயசு என்ன இது? 18 இப்ப நம்ம என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து இப்ப 27 வயசு நடக்குதுமா, நம்ம தங்கச்சி கட்டி ஒரு ஒரு லெவலில் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து முடிக்கணும் சொல்லி. ஏன்னா அவ தான் ஒரு பொண்ணு தான் எங்களுக்கு சரிங்களா, அவளை அப்படி பார்த்துக்கிட்டோம். ஆனால் எனக்கு திடீர்னு சொல்ல மூச்சில அவளுக்காக தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணுறோம். ஆமாம் அவளை தான் ஆகுது. உனக்கு என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை. வீட்டுல அப்பெல்லாம் ரொம்ப சத்தம் போட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நான் போய் பேசிட்டு வரேன், இது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன சொல்றா, அவ என்ன சொல்றா, ஒரே பிடிவாரம் மணிக்கா கட்டினா டிடிஎஃப் தான் கட்டுவாங்க. என்ன டிடிஎஃப்? நீங்க வீடியோ பண்ணுங்க, எதுவும் நாங்க உங்களை தப்பு சொல்லவே இல்லை சரிங்களா. தம்பி முகத்தை கூட நான் இதுவரை பார்த்துல, ஹெல்மெட்டோட தான் பாத்துருக்கேன். அதனால தான் வந்தோம்னா ஹெல்மெட்டை போடுப்பா, அப்ப அந்த நீ யான அடையாளம் தெரியும் சொன்னேன். தங்கச்சி ஈடுபட்டு இருக்கா இதுல சரியா, அதனாலதான் நான் வீடியோ ஏறி வந்து பேசுறேன். இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க, அதனாலதான் வீடு ஏறி வந்து பேசுறேன். என் மகன் மூத்தமான மாதிரி நீங்க பேசுறீங்க. என் மூத்தமானது 25 வயசு ஆகுது, அவன் 3 இது டிகிரி முடிச்சிருக்கான். இப்ப ஒரு மீட்டிங் விஷயமா இல்ல 3 டிகிரி முடிச்சிருக்காப்ல, அவர் இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி வந்திருக்கா? அவள ஒரு ஒழுக்கமா இருப்பான் அவன். அவள வேதனையில பேசுறாங்க தம்பி சரியா. நீங்க பண்றது தப்பு இருந்தாலும் அவன் என்ன பேசினா எது பேசினா எனக்கு தெரியலமா, எங்க வச்சு பேசுறான்னு தெரியல. நான் இத்தனைக்கும் அவளை மேல வச்ச நம்பிக்கையால அவள் செல்ல கூட நான் இன்னும் வாங்கி பாக்கல. யதார்த்தமா இன்னைக்கு வந்து மெசேஜ் வந்துருந்துச்சு, இவங்க வந்து லவ் சேட் பண்ணிருந்ததுனாலதான் அவளை விசாரிச்சேன். அன்னைக்கு அவளை வந்து அடிச்சாச்சு, இருந்தாலும் மனசு கேட்கல. என்ன செய்யணும் கேட்ட பிறகுதான் சரி தம்பியை பத்தி விசாரிப்போமே நான் வந்திருக்கேன் வீட்டுக்கு. அவள் வந்து டிடிஎஃப் தான் கட்டுவேன்னு சொல்லி நிக்கிறா. நம்மளும் வந்து இந்த மாதிரி என்ன சொல்றது, மதம் இதெல்லாம் பாக்குறது கிடையாது, காஸ்ட் எதுவுமே பாக்குறது கிடையாது. இன்னைக்கு நல்லா தான் இருக்கும் சரிங்களா. ஒரே பொண்ணு தான், நீங்க சரின்னு சொன்னா பேச்சுவார்த்தை எடுத்து வைப்போம். இது வயசு கிடையாதான், நீ படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போகணும். நீ சரின்னு சொன்னா, நீங்க சரின்னு சொன்னா, ஏன்னா என்ன சொல்றது, எங்களுக்கு ஒரு பொண்ணு தான், அவளோட சந்தோஷம் தான் எங்களுக்கு சந்தோஷம் சரிங்களா. கண்டிப்பா தெரியுமா ஒரு பயமா இருக்க வேண்டாமா, நீ வீடு தேடி வந்திருக்காங்க பேச வந்திருக்காங்க சொல்லி ஒரு பயமா இருக்க வேண்டாமா அவனுக்கு, அவ்வளவு அசால்ட்டா வந்து நின்னுட்டு இருக்கான். பண்றோம் நடக்கல. அதனால இப்ப ஒரே நான் போய் பேச போறேன் சொன்ன பிறகு தான் இன்னைக்கு மதியம் சாப்பிட்டுருக்கா, சாப்பாடு காலை சாப்பாடு கொடுத்து நான் வந்திருக்கேன். தலையில அடிச்சுட்டு அலனமதுவர சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே கிடையாது. ஏன் என்ன எதுக்கு இப்படி கேவலப்படுத்துதே எனக்கு கை கட்டி நிக்க, வாயை திறந்து அம்மாட சொல்லு இந்த மாதிரி நீ உனக்கு தெரியாதுன்னு சொல்லு பாப்போம். விளையாட்டுத்தனமாதான் பேசுறேன் அப்படி நினைக்கலாமா? நான் அப்படி பேசலாமா? அப்படி பேசுறேன்னா என்ன சொல்ல வேண்டிய வீடு தேடி வந்திருக்கேன். இல்ல அப்படிலாம் நான் பேசல, நான் அவன் வந்து சும்மா ஃப்ரெண்டா தானே பேசுறேன். அவ அப்படி நினைச்சிட்டானே, சொல்லு நான் அவட்ட போய் கேக்குறேன்.
எனக்கு என்ன சொல்லணும் தெரியல. நான் யார் வீட்டுக்கும் ஏறி வந்ததில்லம்மா, முத முறையே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். ரொம்ப சங்கடத்துல தான் நான் நிக்கிறேன். இல்ல என்ன முடிவு நினைச்சிருக்க சொல்லு. நான் உங்க அப்பாட்ட எப்படி சொல்லணும், என்ன முடிவு சொல்லு சொல்லு. நான் ஒண்ணும் பண்ணலம்மா. நீ ஒண்ணும் பண்ணல, அந்த பாப்பா உன்ன பிடிக்காதா, பேச மாட்டியா கூட, பேசுனது இல்ல நடவடிக்கை எல்லாரும் நம்புறோம். நீ என்ன சொல்றா, வாயை திறக்க தெரியலம்மா. சரி, உன்னை வந்து அவ்வளவுதான் கெட்டுவேன்னு சொன்னா நீ அதையும் சொல்லுன்னு தான் சொல்றேன். எனக்கு ஓ முடிவு தெரியணும்ல. ஏன்னா அவட்ட ஒருத்தி முடிவு சொல்லிட்டா, அவ சொல்லிட்டு தயாரா அவ ரெடியா நிக்கிறாங்க. சரியா, நாங்க ஒண்ணும் பேச முடியல. அவன் சொல்ல மாட்டான், வாயத்தான் சொல்ல மாட்டான். இன்னைக்கு உங்க முன்னாடி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் தனிப்பட்ட முறையில அவனை கூப்பிட்டு சத்தம் போடல, தனிப்பட்ட முறையில அவன் மேல கையை வைக்கல. ஒரு ஹெல்மெட்டை வேற மாட்டிக்கிட்டு தலையை குனிஞ்சு குனிஞ்சு நின்னுக்கோங்க. சரியா, எப்போதுமே சுமார் அதுக்காக வந்து பேசிட்டு இருக்கேன். இல்ல அவன் எனக்கு வந்து ஏதாவது பதில சொல்ல சொல்லுங்க. ஆமா, நான் பண்ணேன், உங்க தங்கச்சி பின்னாடி அலைஞ்சேன், ஏதாவது சொல்ல சொல்லுங்க. நான் இவ்வளவு தூரம் வந்து நிக்கல, எனக்கு என்ன வேலை இல்லையா? பிடி தம்பி, தம்பி நீ வாய் தானே சொல்ல. வீடியோவும் கிடையாது, ஆடியோவும் கிடையாது, உள்ள வாங்கம்மா. அவன்தான் உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது. அங்க பார்த்து டாடா மட்டும் காட்டியிருக்க. அவன் ஆல்ரெடி கேட்டல, நான் வீடியோ எடுத்துக்கிறேன். உனக்கு வேணா வீடியோ ஈஸியா தெரியல, எனக்கு வந்து பழைய பழைய சிந்தனை யாவும் எப்பவுமே எனக்கு போயிட்டு மனசு. நான் சும்மா ஒரு வீடியோ தாமா, பயங்கரமா பிராங்க் பண்ணி வச்சுங்க. எங்க அம்மா வந்து பயங்கர எமோஷனல் ஆயிட்டாங்க. ப்ரோ, இதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ வந்து அம்மா சரியான எமோஷனல் ஆகிட்டாங்க. இந்த ஃபீல் எப்படிமா இருந்துச்சு? எனக்கு இந்த அனுபவம் பயமாக இருந்தது. இப்படி ரெண்டு பிள்ளைகள் இருந்துச்சுல, மூணாவது உள்ளவன் இந்த மாதிரி முடிவு பண்ணிட்டானே, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஒரே படபடப்பு வந்துட்டு, ஆனால் வெளியில் காட்டிக்கிடாத அளவுக்கு அவங்கள்ட்ட பேசி அப்படியே சமாளித்தேன். ஆனால் அவங்க அப்பா வர சொல்லணுங்கிற என்ன மனசில் இருந்துச்சு. அவங்க வேலைக்கு போயிருந்தாங்களா, சரி வர 1:30 மணிக்கு வந்துடுவாங்க, வந்தப்பறம் தெரியப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்துட்டு. எனக்கு ரொம்ப பயம், இவங்க சொன்னது இவங்க மேலே இன்னும் கோபம் போகலை. ஆனால் அவன் மேலே கோபம் இன்னும் போகவே மாட்டேங்குது. மறக்கவே முடியல. அந்த தம்பி மேல கோவம் இருந்துகிட்டே இருக்கு.
மாப்பிள்ளையும் கிடைக்காது.